திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகளிடம் அதிரடி காட்ட வேண்டிய காரணம் என்ன? அல்லது இப்படி செயல்பட்டால்தான் வெற்றியை உறுதி செய்ய முடியும் என்று கருதுகிறாரா? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் கணிசமான எண்ணிக்கையிலான தொண்டர்களை திமுக கொண்டுள்ளது. இந்தியா கூட்டணியில் முக்கிய கட்சியாக அங்கம் வகிக்கும் திமுக வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு வியூகங்களை வகுத்து செயல்பட்டு வருகிறது. மற்றொரு புறம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் கைப்பற்றும் முனைப்பிலும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தீவிரம் காட்டி வருகிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரில் சென்று திமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டிகளின் கூட்டங்களில் பங்கேற்று ஸ்டாலின் ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதேநேரம் கூட்டணி கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டிலும் மும்முரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் திமுக மாவட்ட செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகளுக்கு கண்டிப்புடன் பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கிறார். தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் மத்தியில் மிக முக்கிய பொறுப்புகளில் திமுக வருவதற்கு கணிசமான வெற்றி அவசியம் என்பதால்தான் மாவட்ட செயலாளர்களுக்கு இதுபோன்ற எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக கூறுகிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுட்டால் பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணியிலிருந்து ஒருவர் வந்துட்டா பிரதமர் ஆயிட்டா இந்தியா கூட்டணிக்குள்ள மிக முக்கியமான கட்சியாக திமுக இருக்கும். அப்ப அந்த திமுக அதற்குள்ள அவர்கள் பேசுவதற்கு மிக முக்கிய பொறுப்புகளை வர்றதுக்கு கணிசமான தொகுதிகளை வென்றாக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நேரத்துல இப்பதான் மகளிருக்கு 1000 ரூபாய் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இன்றைக்கு ஆட்சியில மிக நல்ல பெயர் இருக்கக்கூடிய நேரமா இத மு க ஸ்டாலின் யூகிக்கிறாரு. அது மாதிரியான காலகட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அந்த உள்கட்சி பூசல்களால வேற எதுவும் தோல்விகள் அமைந்திடக்கூடாது அப்படிங்கறதுக்கான ஒரு எச்சரிக்கையாத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மாவட்ட செயலாளர்களுக்கு இதுபோன்ற எச்சரிக்கைகள் விடுப்பது வழக்கமான ஒன்றுதான் என்று கூறுகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். வழக்கமாக வந்து இந்த மாதிரியான தேர்தலில் வந்து கட்சி தோல்வி அடைந்தால் அதுக்கு பின்னாடி வந்து அதை பற்றி ஆராய சில சமயமே கமிட்டி போடுவது உண்டு. 2014 அது மாதிரி ஒரு கமிட்டி போட்டாங்க தோல்வியை ஆராய. பட் ஆனால் அந்த கமிட்டி சொன்ன ரெக்கமெண்டேஷன் எதுவும் எடுத்துக்கல. அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் அமுல்படுத்தினாங்க. அதாவது கட்சி மாவட்டங்கள் வந்து வருவாய் மாவட்டங்களில் வந்து கட்சி மாவட்டங்களாக இருந்தது. அந்த கட்சி மாவட்டங்களின் எண்ணிக்கை 65 உயர்த்தினாங்க. அது மட்டும்தான் அப்போ செஞ்ச ஒரு மாறுதல். அந்த கமிட்டி சொன்னபடி செஞ்ச ஒரு மாறுதல். மற்றபடி வந்து வேற பெரிய மாறுதல்கள்லாம் எதுவும் செய்யலை. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு மாவட்ட செயலாளர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது வந்து ஒரு வழக்கமான விஷயம்தான். திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருப்பது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவிற்கு வெற்றி பெறுவதற்கு பயனளிக்கும் என்பது வரும் நாட்களில் கட்சியின் செயல்பாடுகளை பொறுத்தே தெரியவரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஆனந்தன் மற்றும் சுரேஷ்குமார்.